Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து நமக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ராம்பேஜ் பாஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க கேம்ல. அந்த ஈவென்ட் வந்து ஒர்த்தான ஒரு ஈவென்ட்டா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட வந்து நம்ம அதை எப்படி கம்ப்ளீட் பண்றது ஈஸியா அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மூலமா நமக்கு க்ளூவால் ஸ்கின் ஒரு காஸ்டியூம் கன் ஸ்கின்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ வந்தால் உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வர அப்படின்னு யார் சொன்னா? நான் உன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். நான் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே போனதுமே வந்து ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கான பேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணாலே போதும். இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த தாம்சன்கான ஸ்கின்னு இந்த ஒரு காஸ்டியூம் ஸ்கின்னும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து 99 டைமண்ட்க்கு இவ்வளோ கொடுத்துருவாங்களா இல்லாட்டி ஏதாவது உள்ள தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சிருக்காங்களாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈவெண்ட்டை டச் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து போன உடனே வந்து நம்மளுக்கு ஓவர்வியூன்னு சொல்லிட்டு இந்த க்ளூவால் ரீவெல் அகாடமி அப்படிங்கிற அந்த க்ளூவால் ஸ்கின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இதில் டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ், டெய்லி மிஷன்ஸ் அண்ட் ஷாப், அப்புறம் வந்து ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெய்லி லாகின் ரிவார்ட்ஸில் போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இன்குபேட்டரில் இருக்கிற அந்த மூணு கன் ஸ்கின்னு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஒன் டே ட்ரையல் மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர பர்மனெண்ட் கிடையாது. அதே வந்து கட்டானா ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் அடுத்து வரப்போகிற அமௌண்ட்டு அந்த கட்டானா ஸ்கின். அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து அந்த கோப்ரா ஈவெண்ட்டில் வந்து பைக்குக்கான ஒரு ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை அவங்க ஏழுத்தையுமே வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் 7 நாளில் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே வந்து போனஸ் வாலில் வந்து அந்த க்ளூ வால் வந்து கிளைம் பண்ண முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெய்லியும் வந்து ரிவார்டை கிளைம் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி மிஷன் அண்ட் ஷாப்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து 99 டைமண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு டெய்லி மிஷன்ஸ் ஓப்பன் ஆகும். டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டைகர் டோக்கன் வந்து கொடுப்பாங்க. இந்த டோக்கனை வச்சு நம்ம அந்த கன் ஸ்கின்னை வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். 20 டோக்கன் இருந்தால் ரெடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4வதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம 5 மேட்ச் டெய்லியும் ப்ளே பண்ணுறது மூலமாக 5 ஸ்பின் வந்து பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு இதில் இருக்க 4 ரிவார்டில் வந்து ஏதோ ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். இதில் வந்து லக் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த ஃபீமேல் காஸ்டியூம் வந்து கிடச்சிரும். அப்படி லக்கே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 20 ஸ்பின்ஸில் வந்து 20வது ஸ்பின்ல வந்து கன்ஃபார்மாக அந்த கிராண்ட் ப்ரைஸை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம 4 நாள் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 4வது நாள் தான் நம்மளால் வந்து 20th ஸ்பின் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 5 ஸ்பின் அப்படிங்கிறப்ப 4வது நாள் வந்து நம்மளால் 20 ஸ்பின் பண்ணிட முடியும். அதனால் வந்து 4வது நாள் வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இந்த காஸ்டியூமை வந்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் வந்து செம ஒர்த்தான ஒரு ஈவெண்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு 99 டைமண்டுக்கே வந்து ஒரு க்ளூவால்கான ஸ்கின்னு அதுக்கப்புறம் அந்த தாம்சன் கன் ஸ்கின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு காஸ்டியூமே வந்து கொடுக்குறாங்க. 99 டைமண்டுக்கு இத்தனை ரிவார்டு கொடுக்குறதுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தான ரிவார்டுனே சொல்லாதனால வந்து எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நம்ம இப்போ இந்த 99 டைமண்ட்ஸ் கொடுத்து இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ண உடனே நம்மளுக்கு வெல்கம் டு ஃப்ரீஃபயர் ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி லாகின் ரிவார்ட்ஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அந்த MSST இன்னைக்கான லாகின் ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ கிளைம் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து பர்மனெண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒன் டே அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது, கவனிக்க மாட்டீங்க. அதனால் வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான் பர்மனெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டெய்லி மிஷன்ஸ் அண்ட் ஷாப் அப்படின்னு தேடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 3 மிஷன்ஸ் வந்து டெய்லியும் கொடுப்பாங்க. அது மூலமாக வந்து நம்மளுக்கு 5 டைகர் டோக்கன் வந்து கிடைக்கும். இந்த 5 டைகர் டோக்கன் வச்சு தான் வந்து நம்மளால் இந்த தாம்சன்கான ஸ்கின்னு வந்து நம்ம ரெடீம் பண்ண முடியும். இதுலேயுமே வந்து நல்ல ரிவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. வெப்பன் ராயல் வவுச்சர், கியூப் ஃப்ராக்மெண்ட், அது இதுன்னு ஏகப்பட்ட நல்ல ரிவார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ரிவார்டு. இதையுமே மறக்காமல் எல்லாருமே வந்து மிஷன்ஸை முடித்து கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த மிஷன்ஸ் முடிக்கிறதுக்கு யாருக்காவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து கோல்டு 50 கோல்டுன்னு வந்து போட்டிருக்காங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த மிஷன்ஸ்க்கு பதிலாக வேறு ஒரு மிஷன் வந்து ரீப்ளேஸ் ஆகும்.
அதனால் வந்து நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து ஒரே நேரத்தில் 50 ஹெட்ஷாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிஷன் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை 50 கோல்டு கொடுத்து வந்து நீங்கள் வேறு மிஷன் வந்து மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஒரு மேட்ச் ப்ளே பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ரிவார்டு நம்ம ஒரு ஸ்பின் வந்து பண்ண முடியும், அது மூலமாக ஏதோ ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு அந்த பேட்ஜ் இந்த பெட் ஃபுட் தான் கொடுப்பாங்க. ரேராக தான் வந்து இந்த டைமண்ட் ரயிலில் வச்சுரும் அந்த காஸ்ட்யூமும் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுறதுல அந்த பெட் ஃபுட் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எனிமேல் ஸ்பின் பண்ண முடியாது. அதனால் போய் நம்ம வந்து 5 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டு வரணும். 5 மேட்ச் ப்ளே பண்ணால் மட்டும்தான் 5 ஸ்பின் வந்து பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து லிமிட் வந்து 5 ஸ்பின் மட்டும்தான் பண்ண முடியும். அதே வந்து நீங்கள் 20 ஸ்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மேலே இருக்கிற அந்த காஸ்ட்யூம் வந்து பர்மனெண்ட்டாக கொடுத்துருவாங்க. 20வது ஸ்பின்ல தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். லக் இருந்தது அப்படின்னா வந்து முன்னாடியே கிடைக்கிறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எம்சிசி ஸ்கின் வந்து நம்மளுக்கு கலெக்ஷனில் வந்துருச்சான், வெப்பனில் வந்துருச்சான்னு போய் செக் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. அதுக்கு முன்னாடி வந்து இந்த எம்சிசி ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஒரு நாள் ட்ரையல் அப்படிங்கிறது வந்து யாரும் மறந்துடாதீங்க. அதில் இருக்கிற அந்த கட்டான ஸ்கின், பைக்கு ஸ்கின், அதுக்கப்புறம் இந்த எமோட்டு மூணுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கான ட்ரையல் மட்டும்தான். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து 23 ஹவர்ஸ் தான் காட்டுது. அதனால் வந்து ஒரு நாள் ட்ரையல் தான், அதை வந்து மறந்துடாதீங்க, யாரும் பர்மனெண்ட்னு எதிர்பார்க்காதீங்க. இதில் வந்து யார் போட்டால் ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த க்ளூவால் ஸ்கின்னு அந்த தாம்சன் ஸ்கின் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக இந்த லெவலப் பாஸ் வந்து இது ஐயோ லெவலப் பாஸ்னே வருது ரேம்பேஜ் பாஸ் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ரிவார்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 5 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு வந்தாச்சு. ப்ளே பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து 3 பேட்ச் வந்து கிளைம் ஆயிருக்கு. நம்மளால் 50 ஹெட்ஷாட் இன்னும் அடிக்கல, 11 தான் அடிச்சிருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு 3 பேட்ச் மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளைம் பண்ணி வந்து நீங்கள் இந்த தாம்சனுக்கான ஸ்கின்னை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ளே மேட்சஸ் அந்த ரிவார்டு வந்து நம்ம இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இது வேறு ஏகப்பட்ட பக்கில் கிடக்கும் போல இருக்குது. லோட் ஆகிறக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அரையும் குறையமாக நிற்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா வந்து பேட்ஜ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நான் பண்ண 4 ஸ்பின்லேயுமே வந்து எனக்கு பேட்ஜ் மட்டும்தான் கொடுத்தாங்க, நல்ல ரிவார்டு எதுவுமே கொடுக்கல. நல்ல டைமண்ட் ரயில் வவுச்சருக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். டைமண்ட் ரயில் வவுச்சர் கிடச்சாலும் சரி, அந்த காஸ்ட்யூம் கிடச்சாலும் சரி, ஒர்த்து பேட்ஜுமே ஒர்த்து தான். நம்ம 99 டைமண்டுக்கு இத்தனை பேட்ஜ் கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்குது, யார் வேண்டாம்னு சொன்னேன். இந்த பேஜ் 100 டைமண்டுக்கு ஆச்சு, இப்போ 4 ஸ்பின்னுக்கு 4 பேட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. 4 பேட்ச்னாலே 100 டைமண்ட் ஆச்சு. என்ன ஏகப்பட்ட ரிவார்டு நம்மளுக்கு க்ளூவால் காஸ்ட்யூமெலாம் இருக்குது, வேறு லெவல் உண்மையாகவே இந்த ஈவெண்ட்டு. அதனால் தாராளமாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு, அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே வந்து போட்டுருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா ரிவார்டும் கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஈவெண்ட் போடுறவங்க வந்து டெய்லி கரெக்டாக அந்த வந்து டெய்லி லாகின் ரிவார்டும் வந்து மறக்காமல் கிளைம் பண்ணும். அதுக்கு எல்லா ரிவார்டும் 7 நாளும் கிளைம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியும். அதனால் வந்து கிளைம் பண்ணாமல் யாரும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டெய்லி மிஷன்ஸையும் டெய்லியும் கரெக்டாக முடிச்சு ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிட்டு 7 நாளைக்கு தான் இந்த ஈவெண்ட் இருக்கும். 7 நாள் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணும். நீங்கள் பண்ண வேண்டியது 3 வேளை டெய்லி லாகின் பண்ணும், அந்த ரிவார்டை கிளைம் பண்ணும். 2வது வந்து மிஷன்ஸும் முடிக்கணும், அதுக்கான ரிவார்டு வந்து கிளைம் பண்ணும். இது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதனால் மறக்காமல் எல்லாம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து இது தான், இப்படி தான் வந்து அந்த அமௌண்ட் இருக்கும். உண்மையாகவே வந்து வேறு லெவல் அமௌண்ட்னு சொல்லலாம். இதை வந்து நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து தான் பிடுங்க பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஆசை காட்டுறதுக்காக மட்டுமே வந்து 1 டேக்கு ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நல்ல எண்ணத்துலலாம் அவங்க கொடுக்கல, உண்மையாக வேறு லெவல் அமௌண்ட் தான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து மஜா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு க்ளூவால் என்னோடய ஃபேவரட் க்ளூவால், நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க க்ளூவால், இனி வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கிடச்சிரும். அதனால் மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்க. இப்போலாம் வந்து க்ளூவாலில் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டானவ, கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் இது. நம்ம வெறும் 99 டைமண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஃப்ரீ தான். நமக்கு டைமண்ட்லாம் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த காஸ்ட்யூம் பார்க்குறக்கே உண்மையாகவே வந்து நல்லாயிருக்கு. ஒரு வேறு லெவல் காஸ்ட்யூம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல காஸ்ட்யூம். நம்மளுக்கு வந்து ஒரு 500 டைமண்ட்க்கு ஒர்த்தான ஒரு காஸ்ட்யூம் வந்து 99 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோவில் அது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா வந்து ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் மறக்காமல் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த வீடியோ வந்தாலும் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு பட்டுன்னு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.